ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. முதலமைச்சருடைய அமெரிக்க பயணத்தை பத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நிதியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ப்பதற்காக இங்கே அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் நிதியை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார் என்பதையும், அது எந்த அளவிற்கு தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடியது என்பதையும் நடைமுறைக்கு வந்தால் உண்மையிலேயே அவரை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகள், டாக்டர்கள் மரணம், சிறுபிள்ளைகளுடைய பாலியல் பலாத்காரங்கள் போன்ற ஏற்கனவே இது குறித்து விரிவான 2-3 அறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். இதை தடுத்து நிறுத்துவதற்கு பொதுவான மத்திய அரசின் சட்டம் உறுதியாக அனைத்து மாநிலங்களுக்கும் தேவை என்பதை தெரிவித்தேன். நேற்று டிஎஸ்பி வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க போனவங்க வந்து காவல்துறை வச்சிருக்காங்க, இது குறித்து அறிக்கை வெளியிட்டது. கந்துவட்டி கொடுமையை மக்கள் இயக்கமாக அதை உடைத்து எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததனால பொதுவாகவே மத்திய அரசுடைய நிதி குறைவாக இருக்கிறது என்பதனை அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அங்கே போதுமான நிதி போதுமான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் வந்து பாலியல் ரீதியான சட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை வரை கூட கொடுக்கலாம்னு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு அந்த மாதிரி சட்டங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்றுப்புள்ளிப்பதற்கு மத்திய அரசினுடைய கடுமையான சட்டம் தேவை என்பது தெரிவித்தது. திமுகவுடைய நடந்து முடிந்த இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எதுவுமே நடக்கலையே, அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தலையே, அதான் நடந்தது. 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு ஏதாவது பேருக்கு ஒன்னு ரெண்டு கொடுக்குறாங்க, அதுவும் ஒழுங்கா கொடுக்க முடியல. கடுமையான பிரச்சனைகள் இருக்கு இங்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது. போதைப் பொருள்கள் பள்ளி கல்லூரிகளில் ஆரளமாக அனைத்து மாணவர்களிலும் கையிலே கிடைக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை கற்பழை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த திமுக ஆட்சியினுடைய அவலநிலை.